எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வீட்டு மசால் போட்டு மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு. அதுக்கு 1/2 கிலோ வாவல் மீன் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளி, 1 கை சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அப்புறம் 1 தேங்காவை அறுத்து போட்டு வச்சுருக்கேன். அதில் 1 பெரிய வெங்காயமும் சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். 1 பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பத்தை வச்சு சட்டியை வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோன்றத காட்டுறேன் வாங்க. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம் வாங்க. இது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வறுத்ததை இந்த தேங்காவோட கொட்டிக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததை இந்த தேங்காவோட கொட்டியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வாங்க. இப்போது தேங்காயை மசாலா எல்லாம் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்ய பார்க்கலாம் வாங்க. இதில் நல்லா புளியை 2 ட்ரிப்பு கழுவி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த 1 தக்காளியை போட்டு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். தக்காளியை நல்லா மையாக நசுக்கி விட்றணும். நான் 2 தக்காளி எடுத்தேன். 1 தக்காளியை தேங்காவோடு போட்டு அரைச்சிட்டேன். 1 தக்காளியை நல்லா மையாக போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். என் பாருங்கள், தக்காளியே தெரியல. நான் நல்லா ஃபுல்லாக புளி தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து கொட்டிடுவோம். இப்போது இதில் அரைச்சி வச்ச மசால் தேங்காய் மசால் அவ்வளோத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, மஞ்சத்தூள் எல்லாமே இதில் சேர்த்தாச்சு. இதையும் 1 கரை கரைச்சி விட்டுக்குருவோம் நல்லா. இப்போ குழம்பை தாளித்து விட்றலாம். ஸ்டவ் பற்ற வச்சு சட்டி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் 1/2 ஸ்பூன் வெந்தயம் மட்டும் போடுறேன். வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் பொரியவும் கருவேப்பில்ல, சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்துருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம கரைச்சி வச்சுருக்க மசால் தண்ணியை அப்படியே ஊற்றிடுவோம். இப்போ கரைச்சி வச்சுருந்த மசாலு புளித்தண்ணியெலாம் போட்டு கரைச்சிருந்தோம்ல, அதை அப்படியே அதை ஊற்றியாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். 1 கிண்டு மணி கிண்டி விட்டுட்டு குழம்பு கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நான் உப்பு உரப்பு எல்லாமே பார்த்துட்டேன். எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த குழம்பு கொதிக்கிறப்ப அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மீனை போட்டு எடுத்துடலாம் வாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ மீனை போட்டுடலாம். நான் சிம்மில் வச்சும் அது குழம்பு கொதிக்கிது பாருங்கள். இப்போ எல்லா மீனையுமே இதில் போட்டாச்சு. 1 கொதி மட்டும் கொதிக்கட்டும், அடுப்பை ஆஃப் பண்ணி விட்றலாம். இப்போது மீனை போட்டு சிம்மில் வச்சிட்டோம். சிம்மில் வச்சும் 1 கொதி கொதிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி. இங்கே பாருங்கள், அழகாக வெந்துருச்சு பாருங்கள். மீன் சிம்மில் வச்சு மீன் போட்ட உடனே 1 கொதியிலே வெந்துடும். அதனால தான் அடுப்பில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. நான் ஆஃப் பண்ணலை, இருந்தாலும் சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்மளோட மீன் குழம்பு ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.